வெல்கம் டு மதர்ஸ் எம்மி சேனல். சின்ன வெங்காயத்தோட மருத்துவ பயன்களை பற்றி இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நம்மளோட பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுது, சிறுகுடலை சுத்தப்படுத்தி நம்ம ஃபுட் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு இது உதவுது. இதை நம்ம பச்சையாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஹை பிபி குணமாகிறதுக்கு, நரம்பு தளர்ச்சி குணமாகிறதுக்கெல்லாம் இது உதவுது. நம்மளுடைய டீப் ஸ்லீப்புக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிற சின்ன வெங்காயத்தை நாமளும் நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி. டேஸ்டான ஆனியன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் சட்னி செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லேசாக ஹீட் ஆகிடட்டும். எண்ணெய் சுட்டுருச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை லேசாக வதக்கிக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ரெண்டு இதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதுல நாலு மிளகாய் பச்சை சேர்த்துக்கிறேன். இது நல்லா காரமான மிளகாய் பச்சை. மிளகாய் பச்சை காரம் குறைவா இருந்தா இன்னும் ரெண்டு மிளகாய் வத்தல் சேர்த்தே போட்டுக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி, இதையும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறினவொன்னே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே உப்பு கொஞ்சம் போட்டு இது பண்ண வதக்குனால அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். கொஞ்சம் காரமாக அரைச்சிக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.